ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே தமிழ் ஸ்பெஷல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் ஷார்ட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, மல்டிமீட்ரு, உங்கள் மொபைல் மதர் போர்டு எடுத்துருக்கோம், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் மல்டிமீட்டரை வந்து டயோட் மோடில் போட்டாச்சு, சரிங்களா? அதாவது கன்யூனிட்டி மோடு பார்த்திங்கன்னா, செக் பண்ணி காமிக்கிறேன், ஒர்க் ஆகுது. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷனில் செட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த செல் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனு, சரிங்களா? இதில் வந்து பேட்டரி கனெக்டர் இங்கே இருக்குது, சரிங்களா? இதுக்கு வந்து இப்போ நமக்கு இதில் வந்து ப்ளஸ்ஸு, பிஎஸ்ஐ, மைனஸ் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது மைனஸு தெரியலனா, ஒன்றும் இல்லை, சவு கலர் ப்ரோப்பை ஒரு கிரவுண்டில் எங்கேயாவது வச்சுருங்க, கருப்பு கலர் ப்ரோப்பை போய் தொடுங்க, பீப் சவுண்டு வந்து அதுதான் கிரவுண்டு, சரிங்களா? இது வந்து பாசிட்டிவ், இது வந்து கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் இதை வச்சிட வேண்டியதுதான். இந்த பாசிட்டிவை கொண்டு கரெக்டாக அந்த ப்ளஸில் வச்சிருந்தேன். அதாவது ப்ளஸ்ஸை ப்ளஸ்லேயும் மைனஸை மைனஸ்லேயும் வைக்க போகும்போது மல்டிமீட்டரில் இந்த மாதிரி வெறும் ஒன்றுன்னு காட்டணும். அதாவது ஒன்றுன்னா ஓப்பன் அர்த்தம், சரிங்களா? ஒன்று, அதாவது செட்டு நல்லா இருக்குது, சரிங்களா? அப்படியே ரிவர்ஸில் வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ காட்டும். அதாவது ப்ளஸில் மைனஸையும் மைனஸில் ப்ளஸ்ஸையும் காட்டும் போது ஒரு வேல்யூ காட்டும். இதுதான் செட்டோட நார்மல் கண்டிஷனு, புரியுதுங்களா? நார்மல் கண்டிஷனில் இப்படி தான் இருக்கும். இன்னும் விளங்குற மாதிரி சொல்கிறதா இருந்தால், இப்போ உங்களுக்கு ஒரு படம் போட்டு காட்டுறேன், சரிங்களா? இதுதான் மல்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ்ஸு, இது மைனஸ், சரிங்களா? இதுதான் செட்டோட பேட்டரி கனெக்டர்னு வச்சுக்கோங்க, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, சரிங்களா? இந்த ப்ளஸ்ஸை நேராக எடுத்துகிட்டு வந்து, அதாவது மல்டிமீட்டரோட இந்த சிவப்பு ப்ரோபை இங்கே வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம். அதே மாதிரி இந்த மைனஸை நேராக எடுத்துகிட்டு வந்து இந்த மைனஸில் வைக்கிறோம், சேம் பொலாரிட்டியில் வைக்கிறோம், சரிங்களா? இப்படி சேம் பொலாரிட்டியில் வைக்க போகும்போது, சேம் பொலாரிட்டியில் வைக்க போகும்போது வேல்யூ வந்து இங்கே வந்து வெறும் ஒன்றுன்னு காட்டணும். இப்படி ஒன்றுன்னு காமிச்சா செட்டு நார்மல் கண்டிஷன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? அதே இது இந்த ப்ளஸ்ஸை ப்ளஸ்லையும் மைனஸை மைனஸ்லையும் வச்சுக்கோம்ல, அப்படியே மாற்றி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படியே மாற்றி வைக்கிறோம், இப்போ வந்து இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இந்த மல்டிமீட்டரோட ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து நேராக இந்த மைனஸில் கொடுத்துருவோம், மைனஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளஸில் வச்சு செக் பண்ணுறோம், இப்படி மாற்றி செக் பண்ணுறோம், சரிங்களா? இப்படி செக் பண்ணால் ஒரு வேல்யூ காட்டும், வேல்யூ காட்டும், சம்திங் வேல்யூ காட்டும், சரிங்களா? அப்படி வேலையை காமிச்சுன்னா இது செட்டு நார்மல் கண்டிஷன், நார்மல் கண்டிஷனில் இருக்குது, சரிங்களா? செட்டு வந்து நார்மல் கண்டிஷன் இது தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நார்மல் கண்டிஷன் செட்டு பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம ஹாஃப் ஷாட்டில், இது ஃபுல் ஷாட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி தான், முதல்ல வந்து இதில் வந்து கிரவுண்டை கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். இதுதான் கிரவுண்டு, சரிங்களா? கிரவுண்டில் வந்து மைனஸ் வச்சுட்டேன், ப்ளஸ்ஸை ப்ளஸில் வச்சுட்டேன். வைக்கும் போது ப்ளஸ்ஸை ப்ளஸ்லையும் மைனஸை மைனஸில் வைக்கும் போதே பார்த்திங்களா, பீப் சவுண்டு வருது. இப்படி வந்தால் இது ஃபுல் ஷாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி தான் ரிவர்ஸில், இது சவுண்டு தான் வரும் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஷாட்டில் இருக்குல்ல, இது ஃபுல் ஷாட்டு, சரிங்களா? பீப் சவுண்டு ப்ளஸ்ஸில் ப்ளஸ்ஸையும் வைக்கும் போது மைனஸை மைனஸ்லையும் வைக்க போகும்போது உங்களுக்கு வந்து பீப் சவுண்டு வந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஷாட்டில் இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா இது மல்டிமீட்ரு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, சரிங்களா? இது பேட்டரி கனெக்டரு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. ப்ளஸ்ஸை நேராக கொண்டு வந்து ப்ளஸ்லேயும் மைனஸை நேராக கொண்டு வந்து மைனஸ்லேயும் வைக்கிறோம். இப்படி வச்சா பீப் சவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, பீப் சவுண்டு வருது. அதே மாதிரி தான் மாற்றி வச்சாலும், இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இது நம்ம சேம் பொலாரிட்டியில் வச்சுருக்கோம், பீப் சவுண்டு வருது. அதே இது இந்த ப்ளஸ்ஸை கொண்டு போய் மைனஸில் வச்சாலும், அதே மாதிரி இந்த மைனஸை கொண்டு போய் ப்ளஸ்ஸில் வைக்கிறோம், சரிங்களா? இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது வந்து மைனஸ்ஸு, சரிங்களா? இது வந்து ப்ளஸ்ஸு, அப்படியே மாற்றி வைக்கிறோம். இது சேம் போலாட்டில் பீப் சவுண்டு வருது, மாற்றி வச்சாலும் பீப் சவுண்டு தான் வரும், ஏன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் ஷார்ட்டாக இருக்குது. இதுக்கு பேர் ஃபுல் ஷார்ட்டுன்னு மாறும், சரிங்களா? இந்த ஃபுல் ஷார்ட் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கிறது, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஷார்ட்டு, ஹாஃப் ஷார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு மல்டிமீட்ரு, சரிங்களா? ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இதில் வந்து பேட்டரி கனெக்டில் நான் வரைஞ்சிடுறேன்,
இப்போ இது ஹாப் ஷாட்டு. ஹாப் ஷாட்டில் ஒரு செட் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. சரிங்களா, முதல்ல அதே மாதிரி தான் எப்பயும் போல் கிரவுண்டை கண்டுபிடிக்கணும்ல, அது வந்து வச்சு பார்த்துக்குவோம். பீப் சவுண்டு வருது சரிங்களா, பீப் சவுண்டு வருது. அப்போ அதுதான் மைனஸ்ஸு. இந்த மைனஸை மைனஸ்லையும் ப்ளஸ்ஸை ப்ளஸ்லையும் வைக்கிறோம். மல்டிமீட்டரில் பாருங்கள், ஒரு வேல்யூ காட்டுது பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ காட்டுது. அப்போ இது வந்து ஹாப் ஷாட்டு. இப்படி இந்த மாதிரி ஒரு வேல்யூ காமிச்சிச்சுன்னா தெரியுதா, வேல்யூ காட்டுதா. சேம் புலாட்டில் வச்சுருக்கேன், வேல்யூ காட்டுது. அதே இது ரிட்டனில் அந்த பக்கம் வச்சாலும் வேல்யூ தான் காட்டும். சரிங்களா, இதுக்கு பேர் தான் ஹாப் ஷாட்டு. சரிங்களா, ஃபுல் ஷாட்னா பீப் சவுண்டு வந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு சம்திங் சேம் புலாட்டில் வைக்கும்போது ஒரு வேல்யூ வருது. சரிங்களா, இந்த இருக்குது. இந்த ப்ளஸ்ஸை பேட்ரி கனெக்டில் ப்ளஸ்லேயும் மைனஸை மைனஸ்லேயும் வைக்கும் போது சம்திங் வேல்யூ காட்டுது, வேல்யூ காட்டுது. இப்படி காமிச்சா இது ஹாப் ஷாட்டு. ரிவர்ஸு அதே தான், வேல்யூ வந்து ரிவர்ஸுக்கு வந்து வரதான் செய்யும். இந்த காமிச்சு நார்மலுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள், ரிவர்ஸ்க்கு இங்கே ஒன்றுன்னு கரெக்டாக வந்துச்சுன்னா, வேல்யூ வராமல் வெறும் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா, வேல்யூ காமிச்சிச்சின்னா தெரியுதா உங்களுக்கு, இங்கே ஒன்றுன்னு காட்டும், ஒன்றுன்னு காமிட்டும். நார்மலில் சேம் பொலாட்டில் வைக்கும் போது சரிங்களா, இப்படி புரிஞ்சுவோங்க, சேம் பொலாட்டில் வைக்க போகும்போது நார்மலுக்கு வந்து ஒன்றுன்னு காட்டும். அதுவே ஃபுல் ஷாட்னா சேம் புலாட்டில் வைக்கும் போது பீப் சவுண்டு வரும். அதுவே ஹாப் ஷாட்னா சேம் புலாட்டில் வைக்க போகும்போது ஒரு வேல்யூ காட்டும். இப்படி தான் நம்ம வந்து ஷார்ட்டை கண்டுபிடிக்கிறது. சரி, நம்ம நார்மல் ஷாட் சொல்லிட்டேன், ஃபுல் ஷாட் சொல்லிட்டேன், ஹாஃப் ஷாட் சொல்லிட்டேன். சரிங்களா, செமி ஷாட் சொல்லணும். செமி ஷாட் ஒன்றும் கிடையாது. இப்போ ஹாஃப் ஷாட்டில் எப்படி நான் சேம் புலாட்டில் வைக்கும்போது வேல்யூ வருங்கன்னா, அதே தான் செமி ஷாட்டுக்கு வந்து என்ன ஆகும்னா பீப் சவுண்டு வந்து வேல்யூ வரும். இப்படி பீப் சவுண்டு வந்து வேல்யூ வரும், அதுதான் செமி ஷாட்டு. அப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நார்மல்னால் சேம் பொலாட்டியில் வைக்கும்போது ஒன்றுன்னு வரணும், ஃபுல் ஷாட்டுனா சேம் பொலாட்டில் வைக்கும்போது பீப் சவுண்டு வரணும், ஹாஃப் ஷாட்னா சேம் பொலாட்டில் வைக்க போகும்போது வேல்யூ வரும், செமி ஷாட்னா சேம் பொலாட்டில் வைக்கும்போது பீப் சவுண்டு வந்து உங்களுக்கு வேல்யூ வரும். சரிங்களா, அந்த மாதிரி பீப் சவுண்டு வந்து வேல்யூ வரும், அது வந்து செமி ஷாட்டு. சரிங்களா, இப்போ ஹாஃப் ஷாட்னா வந்து செகண்டரி லைனில் செகண்டரி லைனில் பிரச்சனையாக இருக்கும், செமி ஷாட்னா ப்ரைமரி லைனில் பிரச்சனையாக இருக்கும். அது எங்கே பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நம்ம தேடி சரி பண்ணோம்னா செட் ஆனாக ஆரம்பிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.